தோட்ட தொழிலாளர்களுக்கு இடைக்கால கொடுப்பனவாக 2500 ரூபாயை பெற்றுக் கொடுத்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகியோருக்கும் மலேக தோட்ட தொழிலாளர்கள் நன்றியை தெரிவித்துள்ளனர். 2500 ரூபாய் கொடுத்தமைக்கு தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு நன்றியை தெரிவிக்கும் மூலமாக இந்த ஒன்று கூட்டணி செய்துள்ளோம். அதன்படி இப்போ இது வந்து பொழுதுபோக்கு ஒரு கூட்டணி அல்ல, இது வந்து தமிழ் முற்போக்கு கூட்டணி. சாதனையை படைத்து நிறைய சாதனைகளை செய்துள்ளார்கள். எங்களுக்கு அவர்கள் வந்து 1000 ரூபாய் சம்பளம் வாங்கி தரேன்னு சொல்லி பொய் சொல்லல. இப்போ ஒரு 1.5 வருஷம் காலமாக எங்களுக்கு சம்பளம் எதுவுமே கிடைக்கல. அதுக்கு இன்றைக்கி இந்த 100 ரூபா வாங்கி கொடுத்தீங்க, ஒரு நாளைக்கு வேலை செஞ்சால் 100 ரூபா, அப்போ 30 நாள் வேலை செஞ்சோம்னா 3000 ரூபா, 31 நாள் வேலை செஞ்சோம்னா 3100 ரூபா அப்படி கிடைக்குது. அதனால அவங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். இதற்கமைய இன்று ஹட்டன் புரூட்ஸில் தோட்ட தொழிலாளர்கள் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் ஹட்டன் மல்லியப்பூ சந்தையில் பதாதைகளை ஏந்திய வண்ணம் மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தி நன்றியை தெரிவித்தனர். எங்களுக்கு இந்த இடைக்கால கொடுப்பனவாக 2500 ரூபா பெற்றுக் கொடுத்ததுக்கு இந்த இன்றைக்கு இந்த அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு ஒன்று கூடல் ஒன்று செஞ்சுருக்காங்க. இதை கௌரவ முற்போக்கு கூட்டணியின் தலைவர் கௌரவ மணி கணேசன், கௌரவ திகாமரையா, கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு இந்த சம்பளத்தை வந்து எந்த ஒரு தொழிலாளிகளை போராட்டம் இல்லாமலும் தொழிலாளிகளை நஷ்டம் இல்லாமலும் வேலை நிறுத்தம் செய்யாமலும் இந்த சம்பளத்தை பெற்றுக் கொடுத்ததுக்கு மலையக மக்களாகிய நாங்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இதே போல் எங்களுக்கு பாராளுமன்றத்திலே கௌரவ ஜேபி தலைவர் அவரோகுமார் திசாநாயகம் அவர்கள் எங்களை 2 மணி நேரம் எங்களுடைய மலையக மக்கள் சம்பள பிரச்சனையை பற்றி பேசியதற்கு அவருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டோம். கௌரவ ஜனாதிபதி, கௌரவ பிரதமர் அவர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏனென்றால் இந்த கஷ்டப்பட்டு வேலை செய்யும் தொழிலாளிக்கு இந்த சம்பளத்தை கொடுக்கறதுக்கு இவ்வளோ காலமும் ஒரு இழுத்தடிப்பு வந்து இந்த ஒரு இடைக்கால கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுத்தமைக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். உப மாகாணத்தில் இருக்கும் கௌரவ பாராளுமன்ற வடிவேல் சுரேஷ் அவர்களும் இதற்கு மிக பங்களித்திருக்கின்றார், அவருக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கிறோம். இதன்போது தோட்ட தொழிலாளர்களுக்காக குரல் கொடுத்த மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அருண்குமார் திசாநாயகவிற்கும் அவர்கள் நன்றியை தெரிவித்தனர்.